இன்னைக்கு என்ன அப்படின்னா சண்டே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேரளா. கேரளாவுக்கு நல்லபடியாட்டு வந்து சேர்ந்தாச்சு. இங்கே காலை டிஃபன் வந்து சப்பாத்தி வந்து ரெடிமேடு சப்பாத்தி வந்து ஒரு 3 கவர் வந்து ஹஸ்பண்டு வாங்கி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிரேவி அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு சுகர் வச்சே நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சுகர் வச்சு சாப்பிட போகிறாங்க. அதை இன்றைக்கி வந்து ஃபெமி தான் செய்துட்ருக்கா. சூப்பராக வருது, நல்லா ஃப்ளஃபியாகிட்டு சூப்பராக வருது. பேலன்ஸ் அங்கே இருக்குது, ஒரு 6-7 மட்டும் நமக்கு சுட்டு எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். இங்கே வந்து எல்லா பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி விருத்தியாக்கி எடுத்து எல்லாம் வச்சாச்சு. இங்கே காலையிலேயே ரைஸ் வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி வந்து சைட்டுக்கு போக வேண்டியது இருக்குது, மத்தியானம் வருவாங்க. அப்போது நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து இருக்குது, ஃப்ரிட்ஜில் இருக்குது, அது ஒன்று கறி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து டைனிங் டேபிள் எல்லாமே பிள்ளைங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. அஸ்வினுக்கும் அச்சுக்கும் நல்லா ஓடி கழிக்கிறதுக்குள்ளே பேசும், அவங்க நல்லா பிடிச்சிக்கிட்டான் இந்த இடம், நல்லா பிடிச்சிக்கிட்டு அங்கே இங்கேமா. இப்போ கரெக்டாக காலையில் வந்து 10 மணி ஆகுது. கொஞ்ச நேரம் இதில் தான் இருந்து தலையெல்லாம் பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தச்சு தலையெல்லாம் கெட்டி எடுத்து அந்த மாதிரி விட்டுருந்தேன். அதுக்கப்புறமா கிணத்துல போய் ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். கிணத்துல உள்ள தண்ணி தான் நமக்கு வருது, அதனால் வந்து குடி வெள்ளத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு பக்கெட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். மேலே டேங்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுல, நம்ம இப்போ வந்ததுனால அதனால் குடிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுடும். இந்த மாதிரி இருக்குது, அக்கம் பக்கம் வீடுகள் இருக்குது, ஆனால் இதில் தெரியலை. ஆனால் அந்த சைடில் ஒரு வீடு இருக்குது. அதுக்கப்புறமா அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா அதில் ஒரு வீடு, அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இங்கே அங்கெல்லாம் ரப்பர் காடு, ரப்பர் பால் என்ன எடுக்க தொடங்கலைன்னு நினைக்கேன். ஒவ்வொரு சீசனுக்கு தான் எடுப்பாங்க. இங்கே நல்ல வெயிலாக இருக்குது, இனி அப்படியே உள்ளுகப்பே இருந்துட வேண்டியதுதான். இனி கொஞ்சம் நேரத்தில் இங்கே மேலே செவர் வர வெயில் வந்துடும். அந்த மாதிரி ஹாய், நல்ல வெயிலாக இருக்குது. நான் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன், அது வந்து அப்லோட் ஆனது இல்லை. கொஞ்சம் அந்த சைடு மாறி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேஞ்சு கிடைக்கும், அதனால லைட்டாக எல்லோரும் அதில் போகலான்னு நினைக்கிறேன். நல்ல வெயில் தான், அதில் வந்து ரப்பர் தோட்டம்லாம் இருக்குது, அதில் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ காலையில் எழும்பி பிள்ளைங்களுக்கு தலையெல்லாம் கெட்டி நல்லா சப்பாத்தியெல்லாம் கொடுத்து எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு தலையை வந்து பெயின் வந்து வரும்போது பெயின் சீப்பு ப்ளஸ் வந்து ஹீரோலின்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் வந்து மறந்துட்டேன். சரி, அந்த வேலைகள் முடிஞ்சு இனி லஞ்சு வந்து ப்ரிப்பரேஷன் நடக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சுற்றி அந்த கீழே அந்த ரப்பர் தோட்டத்துக்கு போகலான்னு நினச்சிருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து சாய் குடிக்க வந்தாங்க, இல்லைன்னா காப்பி கடையில் தான் ஏதாவது குடிப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்ததுனால இங்கே வந்து சப்பாத்தி சாப்பிடலை. நாங்கள் முறுக்கு வாங்கிட்டு வந்தோம்லாம், முறுக்கு ப்ளஸ் வந்து இது இருந்து அது என்னவா ரஸ்க்கு சாயவும் குடிச்சிட்டு போயிட்டு போயாச்சு. அஸ்வின் புறையில் போயிட்டுருக்கான். நாங்கள் நான் சொன்னது போல் அப்லோடு பண்ணதுக்கு வந்து நமக்கு வந்து அது போதாது, 58100 எப்படியாவது ஆகிறேன், என்னென்னா 1.5 GB தான், அது தீரதுக்கு முன்னாடி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரி வாங்க பார்க்கலாம். ராஜிக்குமா எங்க குளிரு, நம்ம ரப்பர் கார்டு பாருங்க நல்லா. இதை நினைக்கப்ப எனக்கு வந்து நான் கல்யாணம் கழிஞ்சு வரப்போ என் மாமியார் வீடு பக்கம் இதே போல தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுலேருந்து அழகாக டான்ஸு ஆடலாம்ல அடி வீடு எடுக்காலோ. நம்ம இப்போ ஷூட்டிங் பிளேஸ் வந்தாச்சு பாருங்க, சூப்பரான இடம். அதை நான் சொல்லிட்டுருக்கேன், இதிலிருந்து நம்ம டான்ஸ் எல்லாம் எடுக்கலாம், ஷார்ட் வீடியோவுக்கு 2 டான்ஸ் எல்லாம் எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக. நாங்கள் 3 நேரம் வந்துட்டோம், ஃபெமி இன்னும் வரல. ஃபெமி அங்கே மேலே வந்துட்டுருக்க, அப்படி வா மோதடி அச்சு. இனி அப்ப அச்சு யார் எடுப்பா, அதுதான் ப்ராப்ளம். 4 பேரை நின்று எடுக்க முடியாது நமக்கு, ஸ்டாண்டு கொண்டு வரேன்னு நினைச்சேன், அது வேற கொண்டு வர முடியலையா. சரி நம்ம எல்லாரும் அப்ப நின்று ஒரு செல்ஃபியா எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக, வீடியோ வாட்டி எடுக்க முடியாது செல்ஃபியாக எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக செல்ஃபி எடுக்க போகிறோம். ஓகே சும்மா அடங்கி இருங்க,
நாங்க இப்போ ரோட் சைடு ஒண்ணு போகலாம்னு போறோம். இந்த வீடு இந்த இடம் எதை போல இருக்கு அப்படினா நாங்க இப்ப முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடு வச்சி நாங்க வித்தோம். அந்த வீடு போல இருக்கு. அப்ப வந்து அங்க அஸ்வின் உண்டு. அஸ்வினுக்கு 2.5 வயசா இருக்கப்ப நாங்க வந்து அந்த வீட வித்துட்டு வந்தோம். 2.5 வயசா இருக்கப்ப அவங்க வந்து ஸ்கூலுக்கு விட்டோம். நெல்சரி விட்டோம். அப்ப வந்து அதுக்கு வேண்டி தான் பைக் வாங்கினோம். ஏன்னா நெல்சரி வந்து நாங்க இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் உண்டு. அப்ப எனக்கு வேற 3 ஆபரேஷனா நான் நடந்துட மாட்டேன். நல்ல அதாவது ரோடு வந்து ஃப்ளாட்டா கிடந்தனா ஒண்ணும் இல்ல. இது அப்படி இல்ல. அதனால அவனுக்கு ஸ்கூலுக்கு விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைம்ல வண்டி எடுத்தோம். அதுதான் இப்ப என் கையில இருக்கக்கூடிய வண்டி. இப்ப வந்து ரோடை வந்து பாக்கல. நம்ம அடி வரந்தது இப்படி போனா நெல்சரி வரும். அது கழிஞ்சு அது வரும் இது வரும். இந்த வீடு எந்த வீடு அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்முக்கு போவாங்கல்ல அந்த ஜிம்மோட ஓனருக்கு வீடு. இங்க பாருங்க பாருங்க இங்க இது வந்து வீடு. இங்க வந்து ரோட்டுக்கு இந்த சைடு அங்க அழகா செம்பருத்தி வச்சிருக்காங்க. அதுல வந்து நாளைக்கு அவங்களுக்கும் அவசியப்படலாம். நாங்கள் வந்து நாளை அத்தப்பூ வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கேரளாதான் பிடிக்கும். நாங்கள் அங்கங்கெல்லாம் போயிட்டு ஊர் சுத்திட்டு லைட்டாக வந்தாச்சு. இங்கே வந்து நம்ம சொந்த வீட்டில் வந்து நிறைய செடி செட்டியெல்லாம் வச்சுருந்தோம்லாம் அதை கொண்டு வந்தாச்சு. அதில் ஒன்று வந்து டேமேஜ் ஆயிட்டு. இதெல்லாம் பரவாயில்ல. இதை ஈவினிங் வந்து ஒன்று செடியெல்லாம் வச்சு செட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். விதைகள் இருக்குது. காய்கறி விதைகள்லாம் இருக்குது. இதில் ரெண்டெண்ணா இருக்கும் இல்லையா? பெருசில் ரெண்டு சின்னது முந்தைய கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடு வந்தாச்சு. வீட்டுக்கு போகிறோம். இனி வந்து சமையல் வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். சரி ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் இவ்வளோ தான் இருக்குது. நான் முதலே எடுத்து வச்சுருக்க வேண்டியது வெளியே. இப்போ தான் எடுத்து வச்சேன். இது எப்போ வந்து சரியாகவோ தெரியலை. சரி ஓகே. கொஞ்சம் தண்ணியில் முக்கி வச்சுட்டோம் அப்படின்னா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதை எடுத்துடலாம். இனி ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் ஈவினிங் போய் நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. இவங்க வந்து சமையல் வந்து ரொம்ப செய்ய மாட்டாங்க. ஃபுல் ஹோட்டல் தான். நம்ம இதில் வச்சிடலாம். கொஞ்சம் ரிலீஃப் ஆகட்டு. எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஃபெமி தான் நல்லா ஹெல்ப் பண்ணுவான். இந்த அச்சுனி ஒத்தி இருக்கா சும்மா ஒரே பகலம் உண்டாக்குறது தான் நடப்பான். ஃபெமி வந்து நல்லா விருத்தியாக்குவான். வீடெல்லாம் விருத்தியாக்குவான். அப்படி விருத்தியாக்கி ஒரு அரை மணிக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அச்சுக்கு வேலையை நம்ம பார்த்துக்கலாம். அச்சு அஸ்வின் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. எல்லாம் விருத்தியாக்குவான். டாய்லெட் கழுவுனாலும் கழுவுவான். அதனால் நான் சம்மதிக்க மாட்டேன் ஃபெமியை. நம்ம கொஞ்சம் என்ன கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆகட்டு அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து அவ்வளவு ஆனியன் ஆனியன் இவ்வளோ தான் இருந்தது. சரி இதை வச்சு நம்ம அந்த கிரேவிக்கு வந்து தயார் பண்ணிடலாம் அப்படின்னு கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தக்காளி பழம் இருந்தது. ரெண்டு தக்காளி பழம் இருந்து ஒன்று இதில் போட்டுட்டு ஒன்றை வச்சு ரசம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த பேடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் தொடங்கின புதுசில் நான் வாங்கினது. அவளுக்கு கண் எரியுது. யூடியூப் தொடங்கின புதுசில் வாங்கினது. அது வந்து நம்ம கத்தி பட்டு ஸ்க்ராச் ஆகிட்டேன். இல்லை அதை நான் கொண்டு வரல. இங்கே அது வந்து யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஆனியன் ரெடி ஆகிட்டு தக்காளி பழம் ரெடி ஆகிட்டு நமக்கு வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் வச்சு நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ணலாம். என்னென்னா இங்கே வந்து குக்கர் அந்த மாதிரி கிடையாதா நம்ம வந்து சாதா கடாயில் தான் செய்ய போகிறோம். கொஞ்சம் டைம் எடுப்போம். இப்போவே 11:45 ஆயாச்சு. இனி ஹஸ்பண்ட் வேறு வருவாங்க. பெட்டு பெண்ணு வேலை செய்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சாப்பிட்றலாம். ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரைஸ் வந்து பாக்கி வச்சுட்டேன். சரி ஓகே. இங்கே அஸ்வின் வேலையை பாருங்க. இது வந்து ஜூஸ் நம்ம தயார் பண்ணலாம். ஒரு ரெண்டு செட்டுக்கே உண்டு. ஒரு ஒயிட் கலரும் உண்டுடா. இதை எப்படியா கண்டுபிடிச்சிட்டான். இனி ஆரஞ்சோ ஆப்பிளோ வாங்கி ஜூஸ் இல்லையா அவன் விடவே மாட்டான். அந்த மாதிரி இங்கே நடக்கும். இத்தனை எல்லாம் இப்படி தான் இருக்குது. காலையில் வந்து நம்ம வந்து சப்பாத்தி செய்ததில் ரெண்டெண்ணம் வந்து பேலன்ஸ். இனி இந்த இறச்சி கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா யாராவது சாப்பிடுவாங்க. இனி இந்த சைடு எல்லாம் திருப்தி ஆக்கிட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிரும். நான் வந்து எல்லாம் செய்துட்டேன். ஏன்னா இந்த சிக்கன் கிரேவி செய்யதை நான் காணிக்க மாட்டேன். அது ஆல்ரெடி நம்ம காணிச்சே தான். சரி ஓகே.
அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ரிலையன்ஸுக்கு போகணும். அதாவது நமக்கு ஓனத்துக்கு உள்ள ஷாப்பிங் நடத்துகிறோம் நாங்கள், காய்கறிகள் அந்த மாதிரிலாம் வாங்கணும். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பழைய வீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் உண்டுலாம், ஒரு நாலு ஃபேமிலி, அவங்க நாலு வீட்டுக்கும் போய்கிட்டோம். போயிட்டு பெட்டுன்னு வரணும் தான் போனோம், வீட்டை விட்டு வெளியே போச்சுலேயே அஞ்சரை ஆயிட்டு. அங்கே போனால் நாலு பேருக்கும் வீட்டுக்கும் போயிட்டு சாயலாம், அதில் மூணு பேருக்கும் வீட்டில் வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். இல்லை நாங்கள் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தோம், அந்த மாதிரி குடிச்சிட்டு தான் போனோம், அப்படி சொல்லியிருந்தோம், ஆனால் விடவே இல்லை. அதுக்கப்புறமா நாலாவது வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம், அவங்க வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டே போனோம் அப்படின்னு உள்ளாடி வர வச்சு, அதுக்கப்புறம் காஃபி போட்டு, அதுக்கப்புறமா அங்கே பன்னு ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க, வச்சு சாப்பிட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி டைம் ஆகிட்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற கடைகள்லாம் கிட்டத்தட்ட ஏழு மணியோடு முடிச்சிருவாங்க, ஆனால் ரிலையன்ஸ் இந்த மாதிரி ஹைப்பர் மார்க்கெட் ஐட்டங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ அது வேற ஓன டைம், இதுக்கு வந்து ஒன்பது மணி தான் டைம், ஆனால் ஓன ஆனையினால இங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பத்து பதினோரு மணி வரை இருக்கும். அல்லாமல் எனக்கு வந்து ஒரு குக்கர் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்தது, அந்த குக்கர் வாங்குறதுக்கு வேண்டி, அதாவது குக்கர் வாங்கணும், இதை முடிச்சுட்டு அங்கே போய் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் போனோம். நாங்கள் நினச்ச கடை ரெண்டு மூணு கடைலாம் அடைச்சிட்டாங்க, எட்டு மணி ஆகிட்டு அடைச்சிட்டாங்க. சரி, நம்ம வந்து நந்திதால்னி ஒரு கடை, அங்கே தான் நம்ம வந்து வாஷிங் மிஷின்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். சரி, அந்த கடையில் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது அங்கே வந்துடும், அங்கே ரிலையன்ஸில் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இங்கே வெளியே வரப்போ அவனுக்கு அஸ்வினுக்கு ஒரு பால் வாங்கினாங்க. அப்போ அது வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அங்கே நாகர்கோயிலுக்கு கொண்டு வரதுக்கு அந்த பால் வந்து ஏர் செக் பண்ணணும், அதுக்கு வேண்டி அந்த அதில் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க, அங்கே போய் அவனு செக் பண்ணிவிட்டு வரதுக்கு வர நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த நேரத்தில் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் செய்துக்கிட்டோம். ஃபுல்லு ரஷ்ஷாக தான் இருக்குது, அந்த அந்த மெயின் ரோட்டு சைடே போகலை நாங்கள், என்ன பயம் எனக்கு, அதெல்லாம் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்க, சரி அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு நல்லா ரஷ்ஷாக இருந்தது. இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா எட்டரை, இங்கே வந்து அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் வாங்கின பேக் எல்லாம் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம், அங்கே செட் பண்ணிக்கிட்டு அப்போ நேராக வந்து அந்த நந்திதால் கடைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அங்கே எல்லா ஐட்டங்களும் உண்டு, நமக்கு வந்து எலக்ட்ரிக் சாதனங்கள் அல்லாது நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம குக்கிங் சாதனங்கள் எல்லாம் உண்டு, சாஸ்பேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா தவாயாக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும், என்னதுனாலும் அங்கே வாங்கிடலாம். இதுதான் அந்த நந்திதால். அங்கே வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், இங்கே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருந்து அப்படின்னா வேறு கடையில் நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போ அங்கே போகும்போது பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்லையாக இருந்தது. அந்த டெக்கரேஷன்லாம் பாருங்கள், இங்கே வந்து ஓணம், அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ஸ் டே, அதுக்கப்புறமா ரிபப்ளிக் டே, எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நமக்கு வந்து சீரியல் பல்பெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் செக் பண்ணுறோம் என்ன அப்படின்னா பல வகையான குக்கர் இருக்குது. எனக்கு வந்து பேன் மாடலில் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக, பேன் மாடலில் இருக்குது, அது வந்து நாலு லிட்டர் இருக்குது, இதுதான் நாலு லிட்டர். இதன் விலை வந்து மூவாயிரத்துக்கு மேலே தான். ஹஸ்பண்டுக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லுவேன், எனக்கு வந்து நான் சேலரி வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஸ்டீலில் எனக்கு வாங்கித்தரணும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குல்ல அது வந்து எனக்கு நல்லா பிடிக்கும். நம்ம எல்லாம் வீடியோ பார்க்கவே தான், எல்லாம் யூடியூபர்லாம் யூஸ் பண்ணுற போல நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக அது ஆல்ரெடி நான் சொல்லுவேன், ஒரு ஆறு மாதமேட்டே சொல்லுவேன். அப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, சரி உனக்கு வந்து சேலரி வந்ததுக்கப்புறமா உன் சேலரியை வந்து இங்கே தரணுன்னு அவசியமே இல்லை, நீயே எல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் ஓன் ரூபாய் யான் ரூபாய் அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க ஹஸ்பண்டு, அப்படி சொன்னால் கூட கோவம் வந்துடும் அந்த மாதிரி. அதனால மொத்தத்தில் வந்து யான் ரூபாயை பற்றி அவங்க பேசலை, நான் வந்து சரி நீ வந்து குக்கர் வாங்கி கேட்டாலும் நம்ம வாங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா செலக்ட் பண்ணி அதுவா இதுவா அந்த மாதிரி எல்லாமே, இப்போ ஒரு மாடல் இறங்கியிருக்கு பிளாக் கலரு, அதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. எனக்கு வந்து அலுமினியத்தில் ஒரு பத்து லிட்டர் வாங்கணும்னு ஒரு ஆசை உண்டு, அது வந்து நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது. சரி ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக ரெண்டு நாள் தான் ஆஃபர் போட்டிருந்தாங்க, அது 1450 ரூபா. அது வந்து மூணாவது நாள் பார்க்கப்போ அது இல்லை. அதுக்கப்புறமா சரி ஓகே இங்கேயும் இருக்குது, அது 3500 ரூபா, அங்கே வாங்கி இங்கே அந்த மாதிரி விற்றுருவாங்க, அதனால வேண்டான்னு இதெல்லாம் விட்டுட்டேன். அந்த பிளாக் கலர்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கேன், எல்லாம் நிறைய இதெல்லாம் பார்த்தோம், ஆனால் டைம் இல்லாததுனால இந்த ஒரு அக்கா மட்டும்தான் இருக்காங்க. லேடிஸ் வந்து பகலில் நிறைய பேர் இருப்பாங்க, இப்போ லாஸ்ட் டைம்னால லாஸ்ட்டு எண்டுக்கு வந்துட்டாங்க கடை அடைக்கிறதுக்கு, இந்த லேடி மட்டும்தான் இருந்தாங்க. சரி அவங்களே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு
குக்கர் மாத்திரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் இருந்தது நம்ம ப்ரெஸ்டீஜ், அது வந்து ஹேண்ட் வந்து ரெட் கலரில், அது வந்து ஒரு காம்போவாக இருக்கும் நமக்கு. அதில் வந்து சாஸ்பென் இருக்கும், ஒரு கடாய் இருக்கும், ஒரு ஒரு அந்த ஃப்ளாட்டான ஒரு கடாய் போல் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து ரேட்டு குறவு தான், ரேட்டு ஜாஸ்தி தான், 3700 ரூபா என்னமோ சொன்னாங்க. மூணெல்லாம் கிடைக்கும் காம்போவில். அது வந்து நான் லாஸ்ட் டைம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே குக்கர் வந்து ரெடி பண்ணிட்டோம், இந்த குக்கர் போதும் அப்படின்னு. அது வந்து 3700 ரூபா, 4000 சில்லற, அது குறைச்சி 400 என்னமோ குறைச்சி ஓன ஆஃபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி தந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கடாய் இருக்கலாம், அந்த கடாய் வந்து நான் என்ன செய்தேன், வேண்டாம்னு சொல்லிட்டேன், அந்த காம்போ வந்து வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா இங்கே வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வரோம். ஃபெமி வந்து நல்ல வீடியோ எடுக்கிறா, அவள் ஏதோ ஷூட்டிங்கில் நிற்கிற மாதிரி, அவள் அந்த மாதிரிலாம் ஆக்ஷன்லாம் பண்ணி ரெண்டு பேரும் மட்டும், அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மாறி மாறி வீடியோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கடையில் தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் போல் வாஷிங் மிஷின் வாங்கினோம். அது அவங்க வந்து எல்லா அவங்க சர்வீஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கூப்பிட்டா கூட உடனே ஆள் வச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க, நமக்கு வந்து ஆள் விட்டு சரியாக்கிடுவாங்க அந்த மாதிரி. லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அந்த பார்சலை கையில் வச்சு ஒரு செல்ஃபி போல் ஒரு செல்ஃபி எடுத்துடலாம் அப்படின்னு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தது. சரி, நமக்கு வந்து ஓணத்துக்கு ஏதாவது வாங்கணும்னு இருந்தோம். எனக்கு வந்து இந்த குக்கர் வந்து கொஞ்ச நாளாட்டே வாங்கணும்னு இருந்து, ஆனால் அதுவும் வந்து ஆன்லைனில் வாங்க எனக்கு கொஞ்சம் மடியாட்டு இருந்து. நம்ம நினைக்க மாடல் கிடைக்காது, நினைக்க ஷேப் ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. பால் ஷாப்பிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு. வெளியாக்கலாம் ஜெல்லி இல்ல, அது என்னனு பாப்ப டேஸ்ட் இல்ல. வாட்சிங். ஹலோ, ஹாய். ஹலோ, ஹாய். குக்கர்க்கு நாளை போகும் போற நமக்கு என்ன கூட நாளைக்கு பிரியாணி எல்லாம் செய்யணும்னு ஐடியால இருக்கோம். வெஜ் நான் வெஜ் இல்ல, வெஜ் பிரியாணி தான் செய்யணும். என்ன அப்படின்னா பிள்ளைங்க வயிறு ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆயிருக்காது. சரி, ஓகே. 9:30 வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே நான் வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு கிரேவி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு வந்து சப்பாத்தி தான். இங்கே வந்து எடுத்து வச்சிருந்த வாங்கிட்டு வந்த சாதனங்கள் எல்லாம் ஃபேமியும் அச்சுவும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வீடியோலாம் எடுக்கிறாங்க. அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு, நான் வந்து கிரேவி சப்பாத்திக்கு கிரேவி வந்து ஆனியன் தக்காளி பழம் பச்சை மிளகு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா மீட் மசாலா போட்டு அது கொஞ்சமாக சில்லி கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் போட்டு சூப்பராக செய்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்து. அதுக்கு எக் எதுவுமே ஆட் பண்ணலை, சும்மா வந்து பிளெயினாக தான் சாப்பிட்டோம். நாளைக்கு வந்து வெஜ் பிரியாணியாக வச்சு நமக்கு வந்து ஆளுக்கு ஒரு முட்டையும் வேக வச்சா போதும் அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஹெவியாக ரொம்ப ஹெவியாக நம்ம சாப்பிடண்டா அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பிளானில் இருக்கோம். அங்கே போய் வயிறு ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அப்படின்னா கஷ்டமாயிரும். அதனால அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ஓணத்துக்கு வேண்டி ரொம்ப ஒன்றும் சாதனம் வாங்காமல் வாங்கின சாதனத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு, அதாவது ஒரு 3 வகையான கறி கூட்டு வைக்கலாம், சாம்பார், பருப்பு, ரசம் எல்லாம் வைக்கலான்னு. ஆனால் பருப்பு வைக்க கொஞ்சம் மடியாக தான் இருக்குது. அதனால் அந்த டைம் எப்படி இருக்கோ அதை பார்த்து நம்ம வைக்கலானேன்னா, ஏன்னா அடுத்த நாள் வந்து நாங்கள் உடனே வரணும்ல, நமக்கு மிச்சம் மீதி வந்துட்டாலும் ப்ராப்ளம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து எங்கள் கூடயே வராங்க. அதனால ரொம்ப ஒன்றும் ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வைக்கிறதா அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 100 கிராம், 150 கிராம் அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா பாயசத்துக்குள்ளே பொருள், சர்க்கரை அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ ஜவர்சி மட்டும் வாங்க மறந்துட்டு இனி நாளைக்கு எர்ணாகுளம் போயிட்டு வரக்கூடிய வழியில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். அது மறக்காது இருக்கணும், மறந்துனா ஹஸ்பண்டு தப்பி விடுவாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.